வணக்கம் நண்பர்களே நான் உங்க கிச்சா பேசுறேன் கந்தர் சஷ்டி கவசம் உருவான வரலாறு முருகப்பெருமான் புகழ் பாடும் பாடல்கள் எத்தனையோ நூறாயிரம் இருந்தாலும் தனது தனித்தன்மையால் உயர்ந்து நிற்கிறது இந்த சஷ்டி கவசம் பாலதேவராய சுவாமிகள் கந்த சஷ்டி கவசத்தை உருவாக்கிய சூழ்நிலை உணர்ச்சி பூர்வமானது அந்த சம்பவம் தான் இந்த பதிவு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு சமயம் பாலதேவராய சுவாமிகள் கடும் வயிற்று வலியினால் அவதிப்பட்டார் எவ்வளவோ சிகிச்சைகள் மேற்கொண்டும் அவரது வயிற்று வயிற்றுவலி குணமாகவில்லை வாழ்க்கையை வெறுத்து போனவர் கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளும் முடிவோடு திருச்செந்தூருக்கு வந்தார் அவர் அங்கு வந்த நேரம் கந்த சஷ்டி விழா ஆரம்பித்திருந்தது ஏற்கனவே பாலதேவராய சுவாமிகள் தீவிர முருக பக்தர் என்பதால் அந்த திருவிழா காட்சிகளை பார்த்து சற்று மனம் மாறினார் திருவிழா முடிந்த பிறகு தற்கொலை முடிவை எடுத்துக் கொள்ளலாமே என்று எண்ணியவர் முருகப்பெருமானை வேண்டி சஷ்டி விரதம் இருக்க தொடங்கினார் முதல் நாள் திருச்செந்தூர் கடலில் புனித நீராடி முருகனை வழிபட்ட பிறகு கோயில் மண்டபத்தில் கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்தார் அவருக்கு முருகப்பெருமான் காட்சி தந்து அருள் புரிந்ததோடு தனக்காக சஷ்டி கவசத்தை பாடும் திறனையும் அவருக்கு அளித்தார் அடுத்த நிமிடமே பாலதேவராய சுவாமிகள் மனதில் பக்தி வெள்ளமானது பிரபாகம் எடுத்து ஓடியது ஷஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டருக்கு உதவும் செங்கதிர்வேலோன் என்று துவங்கும் திருச்செந்தூர் திருத்தலத்திற்கான ஷஷ்டி கவசத்தை முதல் முதலாக எழுதி முடித்தார் அதற்கு அடுத்து ஐந்து நாட்கள் முருக பிற அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் பழனி சுவாமிமலை மலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை திருத்தலங்களுக்கான இயற்றி முடித்தார் ஆறு ஷஷ்டி கவசங்களையும் பாலதேவராய சுவாமிகள் இயற்றி முடித்தபோது அவரை வாட்டி வந்த வயிற்று முற்றிலும் காணாமல் போனது கந்த சஷ்டி கவசம் ஏற்றுவதற்காகவே தன்னை முருக பெருமான் சோதித்து திருவிளையாடல் புரிந்துள்ளார் என்பதை அறிந்த சுவாமிகள் மிகுந்த பரவசமானார் அழகன் முருகப்பெருமானை ஆனந்த கூத்தாடி தொழுதார் திருவாசகத்திற்கு மனம் முருகாதவர்கள் யாரும் இல்லை என்றால் சஷ்டி கவசத்திற்கு தங்கள் மனதை பறிக்கொடுக்காதவர்கள் யாரும் கிடையாது அவ்வளவு சக்தி மிக்க வரிகள் கொண்டது கந்த சஷ்டி கவசம் பாம்பன் சுவாமிகள் அடிக்கடி மனம் முருகி கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து கொண்டிருப்பார் அப்படி ஒருமுறை பாராயணம் செய்தபோது தானும் இதுபோல் ஒரு கவச நூலை முருகன் மீது பாட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அவ்வாறு அவர் பாடியதுதான் சண்முக கவசம் இந்த சண்முக கவசமும் கந்த சஷ்டி கவசம் போன்று ஆறு கவசங்கள் உள்ளடக்கியது முருகனுக்கு உகந்த விரதம் ஷஷ்டி இது ஆறு நாட்கள் மேற்கொள்ளப்படுகிறது அதாவது ஐப்பசி திங்கள் பூர்வபட்ச பிரதமை திதியில் தொடங்கி ஆறாம் நாளான சஷ்டி திதியில் இந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இதேபோல் முருகப்பெருமானுக்கு முகங்களும் ஆறு முருகனின் படை வீடுகளும் ஆறு முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களும் ஆறு பேர் சரவணபவ என்ற முருகப்பெருமான் திருமந்திரமும் ஆறு எழுத்து ஜாதகத்தின் ஆறாம் இடத்தில் பொதுவாக விரோதம் கடன் ரோகம் சத்ரு போன்றவற்றை குறிக்கும் இந்த தோஷங்கள் அனைத்தையும் போக்கும் வல்லமை கொண்டவர் முருகப்பெருமான் தான் அதனால் நாம் வழக்கமாக பாடும் திருச்செந்தூர் திருத்தலத்திற்கான சஷ்டி கவசத்தோடு மற்ற ஐந்து அறுபடை வீடுகளுக்கும் சேர்த்து பாலதேவராய சுவாமிகள் இயற்றிய சஷ்டி கவசங்களையும் பாராயணம் செய்வது நல்லது சஷ்டி கவச பாராயண பலன்கள் ஒருவர் சஷ்டி கவசத்தை நாள்தோறும் பாராயணம் செய்து வந்தால் நோய்கள் அண்டாது மனம் வாடாது குறைவின்றி பதினாறு பேரும் பெற்று நெடுநாள் வாழலாம் நவகிரகங்களும் மகிழ்ந்து நன்மை அளித்திடுவார்கள் குழந்தை பாக்கியம் கிட்டும் இப்படி பல பல பழங்கள் கிட்டும் என்று ஷஷ்டி கவசத்திலேயே சொல்லப்படுகிறது முருகா போற்றி முருகா சரணம் கந்த ஷஷ்டி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி அன்பர்களே